ஹலோ கைஸ், எல்லோருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். நான் தான் உங்கள் மேஜர், அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் மேஜர் மகான். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார் மெக்கானிக் சிமுலேட்டர் 2014 ஆட் ஆன் எபிசோட்ஸ் தான். திஸ் இஸ் எபிசோட் நம்பர் 3. 2-1 பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு லாஸ்ட் சீரீஸோட ஆட் ஆன் சீரீஸ் அவ்வளோதான். ஸோ வித்தவுட் எனி டெல்லை லெட்ஸ் கோ. ஸோ பார்த்தீங்கன்னா 5 கார், ஓகே, 19 கார்ஸ் தான் இருக்குது. ஸோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ இட் வில் நாட் பி எ பிகர் ப்ராப்ளம் ஃபார் அஸ். இது ஆல்ரெடி 2 எபிசோட் போட்டிருந்தேன். ஸோ இது 3வது எபிசோட். ஸோ ஐ ஹோப் ஸோ எவ்ரி திங் கோஸ் ஃபைன். ஸோ இந்த கார் தான் லாஸ்ட் எபிசோடில் வந்தது. என்ன வந்திருக்கு, வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பிரதா? Replace damaged suspension parts. I rode into a sewer drain. இதுக்குடா, my car got damaged. I have got 2000 bucks from my insurance and I don't want to pay more for the repairs. What do you mean? இப்படி பார்த்தா எல்லாம் நல்லா தான் தெரியும். இரு, உனக்கு டயக்னோசிஸ் டெஸ்ட் வச்சாதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா கைஸ்? ஓகே, ஸோ பார்த்த டெஸ்ட்டில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும், மோஸ்ட்லி லோயர் ஆர்ம் எல்லாமே போயிருக்கோன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் சி, ஃபஸ்ட்டு பிரேக் செக் பண்ணிடலாம். ஓகே, பிரேக் ஃப்ரண்ட் எதுவும் பிரச்சனை இல்லை, பேக்கு அவ்வளோவா எதுவும் பிரச்சனை இல்லை. வேணால் நம்ம மாற்றலாம், பட் அவன் $2000 தான் கொடுக்குறேன்ருக்கானே, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண பணம் தான் கொடுப்பேங்கிறான். நம்மளுக்கு எவ்வளோ காஸ்ட் விழ போதோ? ஓ மை காட், ஃப்ரண்ட் டமர், பேக்கு லெட்ஸி பார்ப்போம். ஓகே, பேக் நல்லதாக இருக்குது, மோஸ்ட்லி ரப்பர் புஷ் போயிருக்கலாம். ஃப்ரண்ட்டு தான் சரியாக அடி வந்துருக்கு. ஐ ஹோப் ஸோ என்ன வந்துருக்குங்கிறத பார்த்துடலாம். All right, we are back to the garage. Oh my god. Okay. வேற ஏதாவது? ஓ, இதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஓகே, ஃப்ரண்ட் சைடு மட்டும்தான் பிரச்சனை. ஸோ வீல் ரிமூவ் திஸ், இந்த டயர் எடுத்துடலாம். ஆல் ரைட், எடுத்தாச்சு. சேவ், அவுட்டர் டயர் ஆடு ஒன்று வேணும், இன்னர் டயர் ஆடு ஒன்று வேணும். இந்த சஸ்பென்ஷன் மோஸ்ட்லி ரெடி ஆகாதுன்னு நினைக்கிறேன். பி, ஓ மை காட், ஓகே, மேலே ஏற்றுங்க பாஸ், மேலே ஏற்றுங்க. ஸோ ஓ மை காட், மண்டே வேறு அடிச்சுடாச்சு. ஒரு ரப்பர் புஷ் 12% மாற்றி ஆகணும். ஓகே, ஸோ ரிப்பேர் பாபா ஜெய். ஓகே, $124, நைஸ். கம்ப்யூட்டர் ஜி ஓபன் கரு. ஓகே, 11,000 இருக்கு. ஸோ இது ஒன்று வாங்கி வச்சுப்போம். நம்மளுக்கு கொஞ்சம், ஓகே, 8,000 ஆச்சு, போதும் போதும். ஓகே, ட்ரைவ் ஷாஃப்ட் அது, இன்னர் டயரோட ஒன்று வேணும், 141. ஓகே, $9 கம்மி, $6 கம்மி, அவுட்டர் டைரோட், ரப்பர் புஷ் ஒன்று ஒன்று, பி லெஃப்ட், எஸ். இன்வென்ட்ரியில் பார்த்துடலாம். ஓ மை காட், கிராண்ட் ஓல்சன் வீல் வேற. ஓகே,
இன்னர் தைராய்டு வாங்கியாச்சு, அவுட்டர் தைராய்டு வாங்கியாச்சு, ரப்பர் புஷ் வாங்கியாச்சு. ஓ மை காட், அப்போது டயர்ஸ் எல்லாம் ஒரு தான் செக் பண்ணிடலாமா? 10% தான் ஆக்குதுங்கிறோம் ராஜா. ஓகே, ஆல் ரைட், பிரச்சனை இல்லை. அப்பாடா, ஒரே ஒரு டயர் தானா? கிராண்ட் ஓல்சன் வீல். இது சிக்கோது இருக்கு, கிராண்ட் ஓல்சன் வீல் 1400. ஓ மை காட், ஆல் ரைட், அசம்பல், ஷாக் அப்சர்பி. உட்கார வச்சாச்சு, இன்னர் டைராட், ஸ்வேபார். ஓகே, அவுட்டர் டைராட். ஓகே, வீல் இஸ் பிராண்ட் நியூ. ஆல் ரைட், இந்த வீலின் டிஸ்போஸ் பண்ணிட்டு மேலே ஏற்றுவோமா காரா? அடுத்த தரமாக அதை பார்த்து ஓட்டுறாராச்சு. அடுத்த தரம் டபுளாக போடுவோம் சார்ஜு. இது நம்ம $124க்கு ரெடி ஆகிடுச்சு, பட் வாங்கியிருந்தோம்னா காஸ்ட்லி இருந்திருக்கும். ஓகே, இட்ஸ் ஆல் டன், ஆல் ரைட். ஸோ காரை கீழே இறக்கிடுவோம், அடுத்த கார். ஸோ திஸ் இஸ் நைஸ், ரிப்பேர் ஆல் டன், தேங்க்யூ ஃபார் கம்மிங், வீல் சி த நெக்ஸ்ட் கார். சிக்ஸ்த் கார், சிக்ஸ்த் இன்வாய்ஸ் நம்பர். ஓகே, ரீப்ளேஸ் என்ன ரிப்ளேஸா? டேமேஜ் பார்ட்ஸ் ஆஃப் கிளச், த கிளச் இஸ் ஸ்லைடிங். ஐ ஹவ் ப்ராபபலி பர்ன்ட் இட் வைல் ஐ வாஸ் ட்ரைங் டு புல் மை ஃப்ரெண்ட்ஸ் கார் அவுட் ஆஃப் த மட். ஓகே, ப்ளீஸ் ரீப்ளேஸ் த கிளச், இட் வில் டேக் செகண்ட்ஸ் ஃபார் யூ. $1000க்கு கிளச் மட்டும்தான் பிரச்சனைங்கிறானே. டே, கியர் பாக்ஸை கழட்டணும்னா மொத்தமாக கழட்டணுமே. ஓகே, ஐட் இது இல்லை, வேலை நிறையா, ஐட்டம் இன்னமும் கம்மி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதை கழட்டுறதுக்கு 4 டயரை நம்ம கழட்டி ஆகணும். ஓகே, வர வர காசு கம்மியாக கொடுக்குறானுங்க, வேலை மட்டும் டபுளாக வாங்குறானுங்களே. ஓகே, இது எவ்வளோ பர்சன்ட் இருக்குது? கிளச் மட்டும் தான் பிரச்சனைண்ணா. ஓகே, இதையும் வெளில எடுத்தாச்சு. ஸோ இப்போது நம்ம காரை மேலே புஷ் பண்ணும். லெட்ஸ் கோ, தார் தார் தார். இன்ஜின் ஸ்வேபார் செப்பரேட்டாக இருக்குது, ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே, 95%, 85%. ஓகே, இந்த ரெண்டு ஸ்க்ரூ கட்டினா ஃப்ரண்ட் ஆக்சல் வெளில வந்துடும். 91%, நைஸ். இது எவ்வளோக்கு? 92. ஆல் ரைட், இந்த இதையும் எடுத்துடலாம்.
ஓகே, அவுட்டர் ஆக்சல் 91%. ஓகேவா? இப்போது பேக்கு வந்துட்டு காரை இறக்கணும். காரை இறக்கிட்டு இன்ஜின் ஏரியாலேருந்து உள்ளே போய் கேர் பாக்ஸை கழட்ட வேண்டும். கேர் பாக்ஸை கழட்டணும்னா பிஃபோர் தட் வி நீட் டு ரிமூவ் த ஸ்டார்டர். ஸ்டார்டரை கழட்டியாச்சு. கேர் பாக்ஸ் இது எவ்வளோ கண்டிஷனில் இருக்குன்னு தெரியலையே. ஓகே, 83%, 84, 90. ஓகே, ஓ ஃப்ரிக்ஷன் பிளேட் தான் இல்லை. ஆல் ரைட், பார்த்துடலாமா? ஸோ நாலு டயர் இஸ் குட், ஆல் ஆர் குட். ஒன்லி ஃப்ரிக்ஷன் பிளேட் மாற்றுறதுக்கு கம்ப்யூட்டர் ஜி கிளச்சது ஃப்ரிக்ஷன் பிளேட். தேங்க்யூ. மாற்றிடலாமா? அவ்வளோதான் மக்களே, இது ஒன்றே ஒன்றுத்துக்கு எவ்வளோ ஐட்டம் கட்டணுங்கிறது உங்களுக்கே தெரியும். ஓகே, இன்ஸ்டாலேஷன் மோட், ப்ரெஷர் பிளேட். ஓகே, பேரிங், கியர் பாக்ஸ், ஓகே, உட்கார வச்சாச்சு. நெக்ஸ்ட் இஸ் திஸ் நே ஸ்டார்டர். இப்போ இன்ஜின் பைக்குள்ளேருந்தெல்லாம் எதுவும் வேலை இல்லை. இப்போது மேலே ஏற்றிட்டு திருப்பி ஒருதான் கீழே இறக்கணும். இதெல்லாம் எதுவுமே உட்கார வைக்க முடியாது. மேலே ஏத்து மேன். ஆல் ரைட், ஸோ கம்ப்ளீட்லி லிஃப்டட் இன்ஜின் ஏரியா, டிரைவ் ஷாஃப்ட். இது ஒரு ஸ்க்ரூ, இந்த ஒரு ஸ்க்ரூ. ஓகே, ஷாக் அப்சர்ஸ் போட்டாச்சு. ஆஃப் ரோட் ஷாக் அப்சர்ஸ் இதெல்லாம். ஸோ இதில் எதுவுமே டிஃப்ரென்சியேஷன் எதுவும் வராது. ஆல் ரைட், ட்ரைவ் ஷாஃப்ட் போட்டாச்சு. இது ஒரு ஸ்க்ரூ, இது ஒரு ஸ்க்ரூ. ஆல் ரைட், ஆல் ரைட், இதையும் போட்டாச்சு. ஓகே, ஸோ பார்த்துலாமா? ஆல் ரைட், இட் ஹாஸ் பீன் ரீப்ளேஸ், தேங்க்யூ. இது ஆனால் $1000 நிறைய வேலைடா, இது செம்ம வேலை குத்துக்கிற ரஜினி. ஓகே, இது ஒரு டயர். ஆல் ரைட், எயிட்டி பர்சன்ட் ஃபஸ்ட்டு. ஃப்ரிக்ஷன் பிளேட் கழட்டுறதுக்கு நாலு டயரு, ஃப்ரண்ட் ஆக்சல்லு, பேக் ஆக்சல்லு. எப்பா சாமி, 88%. ஓகே,
நைஸ் லாஸ்ட் வீல் டு பி அசம்பிள். ஓகே, ஆல் ரைட். ஸோ இந்த காரியம் முடிச்சாச்சு, சக்ஸஸ்ஃபுல்லி ரிப்பேர். அடுத்த காரணம் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் கம்மிங். இப்போ அடுத்த காரியம் இன்னெல்லாம் பிரச்சனை எடுத்துன்னு வந்து கம்மி காசில் வாங்கடா எல்லாம். அவங்களா சிப் டியூனிங். ஐ வாண்ட் டு ரேஸ் ஸ்டார்ட் ரேசிங் இன் ஆஃப் ரோட் இவெண்ட்ஸ். ஓகே, பட் மை இன்ஜின் லேக்ஸ் பவர் டு கோ அப் ஹில். ஓகே ஓகே, ஆட் சம் ஹார்ஸ். ஆல் ரைட், டாடா டாடா டாடா, கலர் செம்மையாக இருக்கு மேன். அண்ட் ஆல் த பெஸ்ட். நான் இப்போ உனக்காக டைனோவில் டியூன் பண்ணி தரேன். ஃபேன் ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓ மை காட். மக்களே, தெரிஞ்ச விஷயந்தான், ரேராக தான் இது வந்துட்டு டக்கு டக்குன்னு வரும். ஓகே, ப்ராப்பர் ரேஷியோன்னு வருது, ஆனால் அந்த ப்ராப்பர் ரேஷியோவுக்கு தான் இந்த ஹில்லு கூட ஏற முடியாது. ஓகே, அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி டியூனிங் வந்ததுன்னா இதான் பிரச்சனை. ஆல் ரைட், மக்களே, இது ஏதாவது பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் இருக்கா? ஆடாச்சி, இன்கரெக்ட் ரேஷியோ. கமான், சீக்கிரமா வரராஜா. ஓ மை காட், வாடா. ரொம்ப மோசண்டா டே அப்பா. ஓ மை காட் ஜில்லா. சாரி மக்களே, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு தான் பண்ணணும், ஏன்னா இப்போதைக்கு வர மாதிரி தெரில. ட்ரை பண்ணி பார்ப்போமா. கம்பெனிக்காரனே 120 ஸ்டாக் பவர் கொடுத்துக்கிறான். நம்ம எவ்வளோ கொடுத்துக்கிறோம்? 1% தான் ஆட் பண்ணிக்கிறோம். டே இதுன்னு சொல்லியிருந்தீங்க, நான் பே பண்ணியிருப்பேனடா. அடப்பா ஆவீங்களா, அடப்பா ஆவீங்களா. ஆல் ரைட், சோ இந்த காரியம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி முடிச்சாச்சு. தேங்க்யூ ஃபார் கம்மிங். அடுத்த கார் என்னன்னு பார்ப்போம். ஓ, ஃபிக்ஸ் த சஸ்பென்ஷன், ரீப்ளேஸ் ஆல் ஃபில்டர்ஸ், ரீப்ளேஸ் ஆயில். ஓகே, ஸோ இதை நம்ம அடுத்த காரில் பண்ணுவோம், அடுத்த எபிசோடில் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மீண்டும் உங்களை எபிசோடு 4 சந்திக்கும் வரை மேஜர் இஸ் சைனிங் ஆஃப்.